வணக்கம் தமிழா. தமிழ்நாடு சீருடை தேர்வாயத்தில் ஒரு முக்கியமான அடுத்த கட்ட ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. என்னன்னு பார்த்தோன்னா, இரண்டாம் நிலை காவலர்கள், இரண்டாம் நிலை சிறை காவலர்கள் மற்றும் தீயணைப்பாளர்கள் பொது தேர்வு 2023 இதற்கான அறிவிக்கை விரைவில் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா எஸ்ஐக்குமே சொல்லியிருந்தாங்க, கிட்டத்தட்ட பார்த்தோன்னா ஜனவரியில் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கான அறிவிப்பு வந்து இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்ளை வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் மந்த் ஃபுல்லாக, அதாவது ஜூன் 1 ஜூன் 30 வரைக்கும் அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கான எழுதி தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ எஸ்ஐ பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அறிவிப்பு வந்துருச்சு, அப்ளை பண்ண போகிறோம், எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மந்த் நடக்க போகுது. இப்போ அதே மாதிரி இரண்டாம் நிலை காவலர்கள் இதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியிட போகிறோம்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? அப்போ அப்டேட் பண்ணிட்டால கண்டிப்பாக இன்னும் 1 or 2 உங்களுக்கு கண்டிப்பாக இதுக்கான அறிவிப்பு வெளியிட்டுருவாங்க. ஸோ இதுக்கான தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்டோபர் நவம்பர் இந்த மாதிரி டைமில் உங்களுக்கு தேர்வு வர வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் போலீஸ் தேர்வுக்கு தயாராகக்கூடிய மாணவர்கள் கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா லாஸ்ட் டைமில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து படிக்கணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா போட்டிகள் அதிகமாகிடுச்சு. ஓகே, போட்டிகள் அதிகமானால் நம்மளும் அதிகமாக படித்தா மட்டும்தான் பாஸ் பண்ணவே முடியும். ஓகே, யார் எழுத்து தேர்வில் அதிகமான மதிப்பு எடுக்கிறாங்களோ அவங்க தான் மேக்ஸிமம் என்ன பண்ணுறாங்க, ஃபிசிக்கலும் அடித்து ஈஸியாக உள்ளே போயிடறாங்க. ஓகே, அதே மாதிரி ஃபிசிக்கலும் ரொம்ப முக்கியம்தான். ஏன்னா போன முறை எழுத்து தேர்வில் நல்ல மார்க் எடுத்தவங்க கூட ஃபிசிக்கல் கரெக்டாக பண்ணாதனால அவங்களால ஓவரால செலக்ட் ஆக முடியாமல் போயிடுச்சு. ஸோ நமக்கு தெரியும் 2022 இப்போ எழுத்துருப்ப நவம்பர் வந்துச்சு. ஸோ அடுத்து ரிசல்ட் வந்து டிசம்பரில் விட்டாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1 by 1 வந்து அனைத்துமே முடிச்சிட்டாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து அப்பாயின்மெண்ட் ஆடுவாங்க தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ப்ராசஸ் கண்டிப்பாக இந்த மந்த்தில் முடிஞ்சிடும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் 1 or 2 வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான அறிவிப்பு வெளியிட்டுருவாங்க. ஸோ அதனால் யாரும் இன்னமும் காலதாமதம் செய்ய வேண்டாம். ஓகேங்களா? ஸோ இது அஃபிஷியல் வெப்சைட்டில் கொடுத்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஓகே, அடுத்து இப்போ இதோட செயல்பாடுகள் தேர்வு முறை எப்படி இருக்கும் ஸோ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கல்வி தகுதி. ஓகே, கல்வி தகுதி பொறுத்தவரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், 10th முடிச்சதாலே போதும். கல்வி தேதி பொறுத்தளவுக்கு 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அடுத்து வந்து பார்த்தோம்னா வயது வரம்பு, குறைந்தபட்ச வயது 18 ஆயிருக்கணும். எந்த தேதியை பொறுத்து, ஜூலை 1 அதாவது இந்த வருஷம் 2023 ஜூலை 1 பொறுத்து 18 ஆயிருக்கணும். சரி, அதிகபட்ச வயசுன்னு பார்க்கும்போது பொது பிரிவுனா 26, அதே மாதிரி பிசி, பிசிஎம், எம்பிசி இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா 28, அதே மாதிரி டிஎன்சி 28, அடுத்து எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இவங்களுக்கு வந்து 31, திருநங்கைகள் அப்படின்னா 31, ஆதரவற்ற விதவைகள் அப்படின்னா 37, முன்னாள் இராணுவத்தினர் அப்படின்னா 47. ஓகே, ஸோ அதே மாதிரி வகுப்பு வாரி இடஒதுக்கீடு. ஓகே, ரிசர்வேஷன். ஸோ பொது பிரிவுனா 31%, பிசி அப்படின்னா 26.5, பிசிஎம்னா 3.5. மேக்ஸிமம் இந்த பிசிஎம் உள்ளவங்க கண்டிப்பாக நல்லா அப்ளை பண்ணுங்க, ஏன்னா அவங்களுக்கு தான் கட் ஆஃப் மிக மிக கம்மியாகவே இருக்குது. ஓகேங்களா? கண்டிப்பாக இந்த பிரிவில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா ஸோ மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்ம வேலைக்கு போயிடலாம். அடுத்து மிகவும் பிற்படுத்த வகுப்பினர் மற்றும் சீர்மரபினர். ஓகேங்களா? எம்பிசி, டிஎன்சி 20%, அடுத்து எஸ்சி 15, எஸ்சிஏ 3, எஸ்டி 1. ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னா சிறப்பு ஒதுக்கீடுகளாக இருக்கும். ஓகேங்களா? அதாவது விளையாட்டு வீரர்களுக்கு 10%, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முன்னாள் இராணுவத்திற்கு 5% இடஒதுக்கீடு, அடுத்து ஆதரவற்ற விதவிகளுக்கு 3% இடஒதுக்கீடு, அடுத்து தமிழ் வழியில் பயின்றவங்களுக்கு 20% ஒதுக்கீடு, திருநங்கை பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்குமே இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. இதில் மதிப்பெண்கள் நீங்கள் பார்க்கும்போது முதன்மை எழுத்து தேர்வு, முதன்மை எழுத்து தேர்வு பார்த்தீங்கன்னா மொத்தம் 70 மதிப்பெண்களா, 70 question 70 mark. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உடல் திறன் போட்டிகள், இதில் வந்து பார்த்தீங்கன்னா 24 mark. அடுத்து சிறப்பு மதிப்பெண் 6 mark. சிறப்பு மதிப்பெண் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா சர்டிபிகேட் வச்சிருப்பாங்களா அவங்களுக்கு. ஓகேங்களா? அடுத்து எழுத்து தேர்வு பார்க்கும்போது 2 இருக்கு. ஓகே, தமிழ் மொழி தகுதி தேர்வு, தமிழ் மொழி தகுதி தேர்வு, அடுத்து முதன்மை எழுத்து தேர்வு. ஓகே, இந்த தமிழ் மொழி தகுதி தேர்வு ஓகேங்களா, கிட்டத்தட்ட இதில் 80 question கேட்பாங்க. 80 question அப்படின்னா 40% மார்க் எடுக்கணும், 40% 32 question கரெக்ட் ஆகணும். 80 question 32 question கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நம்ம இந்த முதன்மை எழுத்து தேர்வு எழுதும்ல 70 question அந்த பேப்பரை திருத்துவாங்க, இல்லைனா திருத்த மாட்டாங்க. ஸோ போன முறை 2022 இந்த தமிழ் மொழி தகுதி தேர்வு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆகிருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் முதன்மை எழுத்து நல்லா வந்திருக்கு சார், ஆனால்
தமிழ் மொழி தகுதியில் ஃபெயில் ஆகிட்டு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? அதனால் அனைத்துமே நம்ம முக்கியம் தான். தமிழ் மொழி தகுதித்தேர்வு ரொம்ப முக்கியம். அது நம்ம பாஸ் பண்ணுற அளவுக்கு கண்டிப்பாக இருந்தாலும், அதுக்காக பாஸ் பண்ணுற அளவுக்கு எழுதாதீங்க. நமக்கு எவ்வளோ விஷயம் தெரியுதோ அவ்வளோ விஷயம் அங்கே எழுதிடுங்க, பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் முதன்மை எழுத்தருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. ஸோ இதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. இதில் வந்து பார்த்தா இரண்டு பார்ட் இருக்கும். பகுதியா பொது அறிவு 45, பகுதி ஆவண உளவியல 25, மொத்தம் 70 கொஸ்டின். ஓகேங்களா? இதுக்கு மா டைம் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் 20 நிமிஷம். ஓகே, எழுத்து குறைந்தபட்சம் 25 மதிப்பெண்கள் பெற வேண்டும். ஸோ போன முறை என்ன பண்ணிதான் பார்த்தீங்கன்னா, இரண்டு தேர்வுமே ஒன்னாயே வச்சிட்டாங்க. ஸோ எஸ்ஐக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வச்சாங்க. முதன்மை எழுத்தேர்வு வந்து ஃபஸ்ட்டும், மதியம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி தகுதி தேர்வு. ஓகே, இந்த போலீஸ் பொறுத்தவரை போன வருஷம் என்ன பண்ணாங்கன்னா இரண்டுமே ஒன்னாயே வச்சிட்டாங்க. ஓகே, இதுக்கு 1 மணி 20 நிமிஷம், இதுக்கு 1 மணி 25 நிமிஷம், மொத்தம் 2 மணி 40 நிமிஷம். இதுக்கு 80 கொஸ்டின், இதுக்கு 70 கொஸ்டின், 150 கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக ஒரே தேர்வு வச்சு எடுத்துட்டாங்க. ஸோ இதில் செலக்ட் ஆகுறவங்க தான் அடுத்த லெவலுக்கு போவாங்க. என்னது? உடற்கூறு அளத்தல், உடற்திறன் தேர்வு, இதுக்கு வந்து செலக்ட் ஆவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆண்கள் பொறுத்த அளவுக்கு, ஸோ உயரம் வந்து கண்டிப்பாக இவ்வளோக்குள்ள இருக்கணும். ஓகேங்களா? இல்லை அப்படின்னா நம்ம அது எலிஜிபிள் ஆக மாட்டோம். இதில் ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன் சேர்ந்தீங்கன்னா குறைந்தபட்சம் 170 சென்டிமீட்டர் இருக்கணும். இதே எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டிஏ இருந்தீங்கன்னா குறைந்தபட்சம் 167 சென்டிமீட்டர் இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மார்பளவு, மார்பளவு வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண நிலையில் 81 சென்டிமீட்டர், மூச்சை உள்வாங்கி நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு 5 சென்டிமீட்டர் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பெண்கள் மற்றும் திருநங்கைகள், இதில் ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சினா குறைந்தபட்சம் 159 சென்டிமீட்டர். இதே இது எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி அப்படின்னா குறைந்தது 157 சென்டிமீட்டர். ஓகே, அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா அனைத்துமே ஒரு தகுதி மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உடற்கூறு அளத்தல். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உடற்தகுதி தேர்வும் ஒன்று இருக்கும். ஓகே, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆண்கள், ஆண்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1500 மீட்டர் தூரத்தை 7 நிமிடங்கள் ஓடி முடிக்கணும். பெண்கள் மற்றும் திருநங்கைகள் வந்து பார்த்தீங்கன்னா 400 மீட்டர் தூரத்தை 2 நிமிடம் 30 வினாடியில் ஓடி முடிக்க வேண்டும். இதே இது முன்னாள் இராணுவத்தினர் இவங்க மாதிரி இருந்தீங்கன்னா 1500 மீட்டர் தூரத்தை 8 நிமிடங்கள் ஓடி முடிக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா உடற்தகுதி தேர்வு. ஸோ இதுக்கு முன்னாடி உடற்கூறு அளத்தல், அடுத்து உடல் தகுதி தேர்வு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உடல் திறன் தேர்வு. இதுக்கு தான் நம்மளுக்கு மார்க் கொடுக்க போகிறாங்க. ஓகேவா? இதுக்கு முன்னாடி நமக்கு வந்து மெஷர்மெண்ட் இருந்துச்சு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உடல் தகுதி தேர்வு இருந்துச்சு, இப்போ தான் உடல் திறன் தேர்வு. ஸோ இதுதான் நம்மளுக்கு மார்க். மொத்த எவ்வளோ மார்க் கிடைக்கும்? 24 மார்க். ஓகேங்களா? இதில் கயிறு ஏறுதல், ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து கயிறு ஏறுதல். இதில் 5 மீட்டர் கயிறு ஏறினோம்னா நம்மளுக்கு 4 மார்க் கொடுப்பாங்க. ஓகேவா? 5 மீட்டர் கயிறுனா 4 மார்க். இதே இது 6 மீட்டர் கயிறு ஏறுமா நம்மளுக்கு 8 மார்க். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பார்த்தா நீளம் தாண்டுதல், நீளம் தாண்டுதல் அல்லது உயரம் தாண்டுதல். ஓகே, நீளம் தாண்டுதலில் 3.80 மீட்டர் அப்படின்னா 4 மார்க், 4.50 மீட்டர்னா 8 மார்க். அதே மாதிரி உயரம் தாண்டுதலில் 1.20 மீட்டர் அப்படின்னு 4 மார்க், 1.40 மீட்டர்னா 8 மார்க். ஓகே, மேக்ஸிமம் பார்த்தா நீளம் தாண்டுதல் எடுப்பாங்க. ஸோ நீளம் தாண்டுதல் எடுக்கிறவங்க கண்டிப்பாக ஸோ கொஞ்சம் கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள், பதட்டப்படாமல் இது பண்ணுங்கள். ஓகேங்களா? கரெக்டாக பார்த்து தாண்டிடுங்க. ஓகேவா? நிறைய பேரும் பார்த்தீங்கன்னா அங்கேயே பவுல் நிறைய அடிக்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி கரெக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கயிறு ஏறுதல் வந்து பார்த்தீங்கன்னா சில இடத்துல கயிறு வந்து புதுசாக கூட வாங்கி வச்சுருப்பாங்க. ஸோ இங்கே அதுக்கேற்ற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா கயிறு ஏறுது நம்ம இங்கே ஏறுறது ஒரு மாதிரி இருக்கும், அங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறது அங்கே போய் நம்ம அட்டன் பண்ணுறது வேறு மாதிரி கூட இருக்கலாம். எப்படி இருந்தாலும் நம்ம அதுக்கு நம்ம முடிந்த அளவுக்கு 6 மீட்டர் ஏறுற அளவுக்கு பிளான் பண்ணிடுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டம், இது வந்து 100 மீட்டர் அல்லது 400 மீட்டர். சில மேக்ஸிமம் எல்லாரும் பார்த்தா 400 மீட்டர் தான் எடுப்பாங்க. ஓகேங்களா? இப்போ 100 மீட்டர் எடுத்தோம்னா 15 வினாடியில் போனோம்னா 4 மார்க். இதே இது 13.50 வினாடியில் போனோம்னா 8 மார்க். இதே 400 மீட்டர்னா 80 வினாடியில் போனால் 4 மார்க், 70 வினாடி போனால் 8 மார்க். ஓகேங்களா? மொத்தம் அனைத்துலையுமே 2-2 ஸ்டார் அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு மொத்தம் 24 மார்க் கிடைக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் நீங்கள் சர்டிஃபிகேட் வச்சுருந்தா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு மார்க்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இது அனைத்தையும் பார்த்தீங்கன்னா 3 வாய்ப்புகள் கொடுப்பாங்க. எதுவாக இருந்தாலும் கயிறு ஏறுதாலும் 3 வாய்ப்புகள் இருக்கும். ஓகேங்களா? கயிறு ஏறுது மட்டும் 3 வாய்ப்பு, நீளம் தாண்டுதல் அல்லது உயரம் தாண்டுதல் பார்த்தா 3 வாய்ப்புகள் வழங்கப்படும். இதில் எது அதிகமாக இருக்கோ அதை அவங்க எடுத்து சொல்கிறாங்க. அது மட்டும், அடுத்த 100 மீட்டர் அல்லது 400 மீட்டர் ஓட்டத்தில் மட்டும் 1 வாய்ப்பு மட்டுமே வழங்கப்படும் சொல்கிறாங்க. ஸோ அப்போ ஓடுறது வந்து ஒரே 1 வாய்ப்பு தான். இப்போ கயிறு ஏறுதல் 3 இருக்குது, நீளம் தாண்டுதல் அல்லது உயரம் தாண்டுதல் வந்து 3 இருக்குது. ஓகேங்களா? அதனால வச்சுங்க, அப்போ ஓடுறது கரெக்டாக ஓடிடணும். ஓகே, அதே மாதிரி பெண்கள் மற்றும் திருநங்கைகள். இப்போ பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீளம் தாண்டுதலில் 3 மீட்டர் அப்படின்னா 4 மார்க், 3.75 இன்ச்சுன்னா 8 மார்க்.
அடுத்துங்க குண்டு எறிதல் அல்லது பந்து எறிதல் ஓகேங்களா. ஸோ குண்டு எறிதல் வந்து பார்த்தோம்னா 4.25 மீட்டர் 4 மார்க்கு, 5.50 மீட்டர்னா 8 மார்க். அடுத்து கிரிக்கெட் பந்து எறிதலில் 17 மீட்டர் வந்து 4 மார்க்கு, 24 மீட்டர்னா 8 மார்க். அடுத்து ஓட்டம் 100 200. இப்போ 100 மீட்டர் வந்து பார்த்தோன்னா 17.50 வினாடி 4 மார்க்கு, 15.50 வினாடினா 8 மார்க். இதே 200 மீட்டர் அப்படின்னா 38 வினாடினா 4 மார்க்கு, 33 வினாடினா 8 மார்க் ஓகேங்களா. ஸோ இங்கேயும் பார்த்தோன்னா அதே தான், ஓட்டத்து மட்டும் 1 வாய்ப்பு தான் கொடுப்பாங்க, மித்த எல்லாத்துக்கும் 3 கொடுப்பா அப்படின் மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து முன்னாள் இராணுவத்தினர் இவங்களுக்குமே இருக்குது, ஸோ அவங்களும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா குண்டு எறிதல் இருக்குது, நீளம் தாண்டுதல் உயரம் தாண்டல் ஓட்டம். ஸோ அங்கே பார்த்து அவங்களுக்கு இருக்க மாதிரி தான் இவங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் இருக்குது, நிறையவே இருக்கும் ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அங்கேயே வந்து ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மெடிக்கல் இருக்கும், அதுக்கப்புறம் நம்மளுக்கு அப்பாயின்மெண்ட்டே வாய்க்கும் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு சர்டிஃபிகேட்டை பொறுத்து நம்மளுக்கு மார்க்கு இருக்கும் ஓகே, அரை மார்க் ஒரு மார்க் இது மாதிரிலாம் நம்மளுக்கு இருக்கும் ஓகேங்களா. ஸோ இதில் இது வேற டவுட் இருந்துச்சு கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. ஸோ பிசி அறிவிப்பு வரப்போது இன்னமும் காலந்தாமல் செய்யாமல் படிக்க ஆரம்பிங்க ஓகேங்களா. ஸோ இதுக்காக நம்மளுடைய தமிழ் அகாடமியில் புக்ஸ் அண்ட் டெஸ்ட் சீரீஸ் எல்லாம் இருக்குது. ஸோ விருப்பம் உள்ளவங்க வாங்கிக்கலாம், இதுக்கான டீட்டெயில்ஸ் கீழே அனைத்துமே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கலாம். மேலும் இது போன்ற வீடியோஸை தொடர்ந்து நம்மளுடைய தமிழ் அகாடமியில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.